சக்தி பிளான் பண்றாரு அம்மா மேல எந்த தப்பு இல்ல சொல்லிட்டு நிரூபிக்கணும்னா, அம்மா வீடியோல சொன்ன மாதிரி அந்த தூயநாதன் கேடுகட்டும்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணும். அதுக்கு நீ தான் பொண்ணை ஹெல்ப் பண்ணணும், உனக்கு இதுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு பொண்ணை கிட்ட கேக்குற சக்தி. உடனே பொண்ணு இருந்துகிட்டு அத்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இதை பண்றேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த தூயநாதன் வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. ரொம்பவே சூப்பரா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கார்ல போயிட்டு ஜம்முன்னு இறங்குறாங்க. அங்கே வாட்ச்மேன் கிட்ட பொண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தூயநாதன் சாரோட பிக் ஃபேனு, அவர் அந்த டைம்ல வந்து ரொம்பவே அப்செட்டா இருப்பாரு, நான் போயிட்டு பேசணும், என்னை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா வாட்ச்மேன் வந்து பொண்ணியை உள்ள விட மாட்டாங்க. இதெல்லாம் மாடியில இருந்து பாத்துட்டு தூயநாதன், யாரோட அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்லி உள்ள விட சொல்றாங்க. இங்க தூயநாதன் பொண்ணி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொண்ணி அவங்க செயின்ல பாத்தீங்கன்னா கேமரா மூலம் அவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜெயா வீட்டை காமிச்சிருக்காங்க. ஒரு நாலு பேர் வந்து வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கச்சேரிக்காக உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்தோம், அதை திரும்பி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இவங்க தூயநாதன் சார் வந்து பகைச்சுக்கிட்டாங்க, எங்க ஊர்ல தூயநாதன் சாருக்கு தான் அதிக ரசிகர்கள், இவங்க அங்க வந்து நாங்க பாட வச்சோம்னா பெரிய பிரச்சனையா வரும், அதனால நாங்க கொடுத்த அட்வான்ஸ் தந்துருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட ஜெயா செம கோவப்படுறாங்க. ஏம்மா நீங்க இங்க கோவப்பட்டு ஒண்ணும்ல பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க யோசிச்சிருக்கணும், நான் ஃபர்ஸ்ட் எங்க அட்வான்ஸ் தாங்க நாங்க இங்கிருந்து திரும்பி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அட்வான்ஸ் வந்து கொடுத்து விட்டுறாங்க. அவங்க பேசிட்டு போனதை நினைச்சு ஜெயா ரொம்பவே பாத்தீங்கன்னா மனசுலிஞ்சு போயிடுறாங்க. இப்படி நம்ம மத்தவங்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு பேசாம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்கள வந்து சக்தியோட அப்பா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க சக்தியோட மாமா இருந்துகிட்டு ஜெயாவை ஒன்னொன்னா உசு பேத்தி விட்டு இருக்காங்க. நீ இப்படி அசிங்கப்படுறதுக்குலாம் காரணம் யாரு, எல்லாம் அந்த பொண்ணிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே ஜெயா பொண்ணியை வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க.